கெஞ்சுவாங்க. அல்லாஹ் இந்த நிக்காஹுடைய ஹுத்பால ஓதப்படுகிற ஆயத்திலும் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுறான். இன்றைக்கு இந்த உறவு முறையை பேணுகிற விஷயத்துல நம்ம யாருக்கும் எந்த விதமான அக்கறையும் இல்லை. உறவுகள் யாரார் என்று தெரிவதும் இல்லை. எந்தெந்த உறவுகள் அப்படிங்கறத பத்தி நமக்கு யாராருக்கு என்னென்ன அந்தஸ்து என்பது தெரிவதும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எல்லா படைப்புகளையும் படைத்து முடித்து விட்டான். எல்லாத்தையும் அல்லாஹ் படைச்சு முடிச்சிட்டானா? படைத்து முடித்த பிறகு இந்த உறவு இருக்கிறதுல இனபந்து உறவு, இதெல்லாம் எப்படி நமக்கு யோசிக்க முடியாது? பெருமானார் சொன்னாங்க நம்புறோம், படைப்புகளை அல்லாஹ் படைச்சு முடிச்சுட்டான். படைத்த பிறகு இந்த ரத்த உறவு இருக்கிறது அல்லவா, அது அல்லாஹுடைய அரிசை பிடித்துக் கொண்டதாம். ஹதீஸ்ல வருகிறது, அர்ரஹிமு முஅல்லகத்தும் பில் அர்ஷி, இந்த ரத்த உறவு இருக்கிறது அல்லாஹுடைய அரிசை பிடித்துக் கொண்டதாம். அல்லாஹுடைய அரிசை பிடித்துக் கொண்டு அந்த ரத்த உறவானது அல்லாஹுடத்திலே பேசுகிறது இப்படி, ஹாதா மகாமுல் ஆஇதி மினல் கதீஅதி, ஹாதா மகாமுல் ஆஇதி மினல் கதீஅதி என்று சொல்கிறது. என்ன சொல்கிறது? நான் யார் இரத்த உறவுகளை முறிக்கிறானோ, இரத்த பந்தங்களை முறிக்கிறானோ, அவனிடமிருந்து பாதுகாப்பு தேடியவனாக உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். இந்த இரத்த உறவு அல்லாட்ட சொல்லுதான் அரிசி பிடித்துக் கொண்டு, யார் உறவுகளை முறிக்கிறானோ அவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கேட்டு நான் வந்திருக்கிறேன் சொல்லி. இப்ப அல்லாஹ் சொன்னானா, இப்ப நான் உன்னை திருப்திப்படுத்த போகிறேன், நான் இப்போது உன்னை திருப்திப்படுத்த போகிறேன். என்ன? மம் வசலனி வசலஹுல்லா, மம் வசலகி வசல்துஹு, யார் உன்னை அரவணைப்பார்களோ அவர்களை நானும் அரவணைப்பேன். மம் கத்தஅகி கத்தஅதுஹு, யார் உன்னை முறித்துக் கொள்வாரோ நானும் அவர்களை முறித்துக் கொள்வேன். அப்ப இது உறவு முறைக்கு அல்லாஹ் அளித்த வாக்கு முறை. அதை பேணக்கூடியவர்களை தான் அல்லாஹும் அரவணைக்கிறான், அதை முறிக்கக்கூடியவர்களை அல்லாஹும் முறித்து விடுகிறான். இது உறவு முறை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் இமாம் அலி இப்னு ஹுசைன் பெருமானாருடைய பாரம்பரியத்திலே வந்த ஒரு பெரிய அறிஞர், அவர்கள் மரண தருவாயிலே தன் மகனை அழைத்து சொன்னார்கள், மகனை கூப்பிட்டு சொன்னார்கள், மகனை நான் ஒரு விஷயத்திலே உனக்கு நான் மிகவும் வசியத்து செய்கிறேன், மிகவும் அந்த விஷயத்திலே நான் உன்னை எச்சரிக்கிறேன். அது என்ன விஷயம் என்று சொன்னால், இய்யாக வகதி அத்தர் ரஹிமி, உறவு முறைகளை முறிப்பதிலிருந்து உன்னை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் உறவுகளை முறித்து விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதுக்கு காரணம் அவங்க சொன்னாங்க, நான் குர்ஆன்ல பார்க்கிறேன், குர்ஆன்ல அல்லாஹ் யாரார சபிச்சிருக்கிறான் அப்படின்னா, இபிலீஸ் அல்லாஹ் சபிச்சிருக்கிறான், ஃபிரௌன் அல்லாஹ் சபிச்சிருக்கிறான், யூதர்களை அல்லாஹ் சபிச்சிருக்கிறான். அந்த ஆயத்துகளை பூரா ஓதுனாங்க. குர்ஆன்ல சபிக்கப்பட்டவர்களை எல்லாம் நான் பார்க்கிறேன், சபிக்கப்பட்டவர்களில் இபிலீஸ் இருக்கிறான், ஃபிரௌன் இருக்கிறான், யூதர்கள் இருக்கிறார்கள். அந்த வரிசையில நான் பார்க்கிற போது உறவுகளை முறிப்பவர்களையும் அல்லாஹ் சபித்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அஹ்காஃப் சூரா முஹம்மதுடைய இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. அதான் ஆரம்பத்துல வாசித்த வசனம். அல்லாஹ் சொல்றான், ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஸிது ஃபில் அர்தி வதுகத்தியு அர்ஹாமக்கும், நீங்கள் உறவுகளை முறித்து பூமியிலே குலப்பத்தை உருவாக்குவீர்களேயானால், உலாயிகல் லதீன லஅனஹுமுல்லாஹ், இவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், ஃபஅஸம்மஹும், அவர்களை அல்லாஹ் செவிடர்களாக ஆக்குகிறான், வஅமா அபுசாரஹும், அவருடைய பார்வையை அல்லாஹ் குருடராக ஆக்குகிறான். உறவுகளை முறிப்பவர்களை அல்லாஹ் சொல்றான் சபிக்கிறேன் என்று சொல்றான், அவர்களை குருடர்களாக செவிடர்களாக ஆக்கிவிடுவேன் என்று சொல்றான். இமாம் அலி இப்னு ஹுசைன் மகனுக்கு சொல்கிறார்கள், மகனே நீ பார்த்தாய, இந்த வசனத்தில் இபிலீஸ் சபிக்கப்பட்டது போல உறவுகளை முறிப்பவனும் சபிக்கப்பட்டிருக்கிறான். எனவே எக்காரணத்தை கொண்டும் உறவுகளை முறித்து விடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்பவனும் உறவுகளை முறித்து வாழ்பவனும் மரணத்திற்கு முன்னால் அதன் விளைவை சந்திக்காமல் மரணிக்க மாட்டார்கள். யார் உறவுகளை முறிக்கிறானோ அவனும், யார் பொய் சத்தியம் செய்கிறானோ அவனும், இந்த ரெண்டு பேருமே மௌத்துக்கு முன்னால அதன் விளைவை கண்டிப்பா கண்ணால பார்த்து விட்டு தான் மரணிப்பாங்க. இப்ப யார் இன்னைக்கு யோசிக்கிறோம், உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள் இதை பத்தி சிந்திப்பது அறவே கிடையாது, இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக அதனுடைய விளைவை பார்ப்பாங்க. பெருமானார் இப்படியும் சொன்னாங்க, பாருங்க அல்லாஹ்வுடைய நியதி என்னன்னா, பாவத்திற்கு அல்லாஹ் ஒரு தண்டனை தான் கொடுப்பான், ஒன்னு உலகத்துல கொடுப்பான் அல்லது மறுமையில கொடுப்பான். இங்க கொடுத்தா அங்க கொடுக்க மாட்டான், இங்க கொடுக்கலன்னா அங்க கொடுப்பான். பாவங்களுக்கு ஒரு முறை தண்டிப்பதுதான் அல்லாஹ்வுடைய நியதி. ஆனா ரெண்டே ரெண்டு குற்றம் இருக்குது, இந்த ரெண்டு குற்றத்துக்கும் இந்த உலகத்திலும் தண்டிப்பேங்கிறான், மறு உலகத்திலும் தண்டிப்பேங்கிறான். பூமியில குழப்பம் விளைவிக்கிற செயல், உறவுகளை முறிக்கிற குற்றம், உறவுகளை முறிப்பவர்களுக்கு உலகத்திலும் தண்டனை மறுமையிலும் தண்டனை, அவ்வளவு கொடிய குற்றமாக அல்லாஹ் உறவுகளை முறிப்பதை சொல்றான். ஆனா இன்னைக்கு இத பாவம் சொன்னா யாரும் நம்புறதில்லை. உறவுகளை முறிப்பவர்களை பார்த்து இவன் பெரும் பாவி, இவன் கொடிய பாவி என்று சொன்னா யாருமே நம்புறது கிடையாது.